போன கிளாஸில் நம்ம வந்து அந்த 9வது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம். அதுக்கு மே அதுக்கப்புறம் இருக்கிற அந்த டயலாகை படிக்கணும். சரியா படிங்கோ. தத்குவனு கச்சாமி தத்குவனு கச்சாமி மந்தபாக்கிய விலோக்கிய பவத்து திருஷ்டம் ஏசஸ் ஜீர்ண உத்தியானம் அத்திர பிரவிஷ்ய குதஷ்டித் சந்தன தாச பிரவிருத்தி உபலப்ஸ்ய நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்கிறான். விலோக்கிய பார்த்துட்டு பவது திருஷ்டமேதத் ஜீர்ண உத்தியானம், இங்கே எதிர்க்க வந்து ஒரு உத்தியானம் வந்து தெரியறது. அத்திர பிரவிஷ்ய இப்போ உள்ளே போயிட்டு சந்தனாத குதஷ்டித்து சந்தனதாச பிரவருத்தியும் உபலப்ஸே, சந்தனதாசனுக்கு வந்து அவனை பற்றின விஷயம் என்னவோ அதை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறான். சரியா அவனோட ஸ்திதி என்ன ஆச்சுங்கிறத நான் ஒரு யாருக்கிட்டையாவது தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறான். அஹோ அலக்ஷித நிபாதாக புருஷானாம் சம விஷம தசா பரிணதையா பவந்தி. அஹோ அப்படிங்கிறது ஆச்சரியார்த்தம். புருஷானாம் ஜனங்களுக்கு ஜனங்களினுடைய அவர் ஜனங்களுக்கு சம விஷம தசா அலக்ஷித நிபாதாக சம விஷம தசா பரிணதையா, அனுகூலமான டைம்லேயும் சரி பிரதிகூலமான ஸ்திதியில் இருக்கும் போதும் சரி ஒரு அலக்ஷித நிபாதாக, அதாவது நம்ம நான் எனக்கு நல்ல ஸ்திதியில் இருக்கும் பொழுது எல்லாரும் என்கிட்ட வந்தா, ஆனால் இப்போ வந்து என்ன அப்படின்னா அவளுடைய ஒரு புருஷனுடைய அனுகூல ஸ்திதியும் பிரதிகூல ஸ்திதியும் பிருத்தக் பிருத்தக் தனித்தனியாக பாவிக்கப்படுறது எல்லாராலையும். புரியுறதா? அவன் நன்னா இருக்கும்போது எல்லாரும் ஓடி வருவா, இல்லாத போது அவன் தனிப்பட்டு தனியாக நின்றுருப்பான். ஸோ இவனுடைய ஸ்திதியும் அந்த மாதிரி ஆயிடுது. புரியுறதா உங்களுக்கு? அலக்ஷித நிபாதாக பார்க்கப்படாத ஒரு இது புருஷானாம் சம விஷமா விஷம தசா பரிணத்தையாக, அவளுடைய பேட் டைம் அண்ட் குட் டைம் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்கப்படுகிறது. சரியா? அது வந்து இஆர்சி அலக்ஷித நிபாதாக புருஷானாம் சம விஷம தசா பரிணத்தையாக பவந்தி. சரியா படிங்க. நிரகமம் ராஜ்யம் சஹஸ்ரைஹி த்ருதஹ பூய சம்ப்ரதி சஹ அஹமேவ நகரே தத்ரைவ வந்தியாசிரமஹ ஜீர்ண உத்யானகம் ஏஷஹ தஸ்கரஹ இஹ த்ராசாத் விஷாமி த்ருதம். சோ வந்து என்ன சொல்றான், அவனுடைய பூர்வ ஸ்திதி எப்படி இருந்தது, இப்போ அவனுடைய பிரசன்ஸ் கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகமானது வர்ணிக்கிறது. புரை பௌரைஹி அங்குலீபிகி யஹ அகம் எந்த நான், புறா முன்னாடி, ராஜ்யாம் சஹசிரைஹி ராஜாக்களினுடைய ஆயிரம் பேரினால் ஆயிரம் ராஜாக்களினால் விருதக சூழப்பட்டவனாக ராஜா இவ இவர்தான் ராஜாவை போல பௌரைஹி அங்குலிபிகி பௌரைகினா ஜனங்களால் அங்குலிபிகி தன்னுடைய அவளுடைய விரல்களினால் நவ இந்துவத்து நிர்திஷ்யமான ஒரு புதிய ஒரு சந்திரனை போல காண்பிக்கப்பட்டேன். அதாவது சந்திரன் வந்து ஆகாசத்தில் வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து எல்லாரும் அதை குறித்து விரலை காமிச்சு அங்கே பாரு அதோ பாரு அப்படின்னு காமிப்பாளோ அதே மாதிரி நான் இந்த ராட்சசனான நான் புறா முன்னாடி முன்னாடின்னா என்ன, நந்தே ஜீவதி சதி நந்தன் உயிரோடு இருந்த காலத்தில் ராஜ்யாம் சஹஸ்ரைஹி ராஜாக்களினுடைய சமூகத்தினால் விருதகா விருதகர்னா பரிவாரித்தகன்னு அர்த்தம், சூழப்பட்டவனாக இருந்த நான் ராஜா இவ என்னை வந்து ஒரு ராஜா போல நான் வந்து வந்தேன்னா எல்லாரும் வந்து என்ன அதோ போறாம்பார் போறாம்பார்னு ஒரு ராஜாவை காண்பிக்கிறது போல பூபக இவ அந்த ராஜா போல பௌரைகி புறவாசிபிகி அங்குலிபிகி அவளுடைய விரல்களினால் நவ இந்துவத்து எப்படி ஒரு புதுசாக ஒரு
உதித்தமாக ஒரு சந்திரன் வந்து உதிச்சா ஆகாசத்தில் அதை வந்து எப்படி கையை காமிச்சு சொல்லுவாளோ அந்த மாதிரி நான் வந்து ராஜாக்களோடு நடந்து போயின்னு இருக்கும் பொழுது என்ன ஒரு நவ இந்து போல கையால் காமிச்சுட்டு இருந்தா அந்த பௌரர்கள். அப்படி இருந்த நான் ஷனைஹி, இப்படி என்ன ஒரு ஷணம், ஷனைஹி அப்படின்னா ஒரு மந்தகதி, அப்படி இருக்கேன் புறாத்து நிரகமம், இந்த புறத்திலிருந்து இந்த நகரத்திலிருந்து நிரகமம், நான் வந்து வெளியில் சென்று விட்டேன். புரியுறதா? சயேவ, அதே ராட்சசனானவன் நான், வந்தியஸ்ரமக அப்படின்னா என்னுடைய காரியம், என்னுடைய பிரயத்தனம் அதையெல்லாம் வந்து விபலமாக போயிடுது, சபலம் இல்லை. அப்படி இருக்கிற அகம் நான் சம்ப்ரதி இப்பொழுது, பூயக திரும்பியும் தத்தைவ நகரே அதே நகரத்தில், தஸ்கர இவ, தஸ்கரக இவ, எப்படி வந்து ஒரு திருடன் வந்து திராசாத்து பயத்தினால் த்ருதம் ஜீர்ண உத்தியானகம் விஷாமி, எப்படி வந்து ஒரு ஒரு திருடனானவன் பயந்துண்டே ஒரு நகரத்துக்குள்ளேயோ ஒரு வீட்டுக்குள்ளேயோ நுழைவானோ அதே மாதிரி ஒரு ஒரு இவன் வந்து ஒரு திருடன் வந்து எல்லாருக்கும் பயந்து எப்படி ஓடுவானோ அதே மாதிரி இந்த நகரத்தில் முன்னாடி சந்திரனை போல் இருந்த நான் ராஜா இவன்தான் அப்படின்னு பௌரர்களால் கை காண்பிக்கப்பட்ட நான் இப்பொழுது அதே புறத்திலிருந்து நான் வெளில போயிட்டேன். போயிட்டு என்னுடைய வந்தியஸ்ரமக, என்னுடைய காரியத்துக்கு எல்லாம் என்னுடைய பிரயாசம் எல்லாம் விபலம். அப்படி இருக்கிற நான் அதுனா இப்பொழுது பூயக திரும்பியும் தத்ரைவ நகரே அதே நகரத்தில், தஸ்கரக இவ, தஸ்கரகனா திருடா திருடன் சோரன், சௌரக இவ, அந்த சோரனை போல திராசாத்து பயத்தோடு த்ருதம் அப்படியே கடகடன்னு போயின்னு இருக்கேன் நான் இங்கேருந்து, ஜீரணோத்தியானகம் விஷாமி பிரவிஷாமி. புரியுறதா? அந்த மாதிரி இருந்த எனக்கு முன்னாடி வந்து ராஜாவை போல் இருந்த நான் இப்போ வந்து தஸ்கரனை போல ஆயிட்டேன். நான் என்னுடைய இதே ராட்சசன் முன்னாடி ராஜாங்கிற ஒரு ஸ்திதியில் இருந்தான், ராஜாங்கிற உன்னை ஒரு பொசிஷனை பிடிச்சிட்டு இருந்தான், இப்போ அவனுக்கே வந்து என்ன பொசிஷன் அப்படின்னா திருடன்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. புரியுறதா? ஸோ பத்மம் முக்துவா கதா தந்திரம் காமினி வதனப்பிரபா பரியாய அலங்காரம் இங்கே. ஆமாம், பத்மம் முக்துவா கதா சந்திரம் காமினி வதனப்பிரபா, அந்த காமினி வதனப்பிரபா அதனுடைய ஒளிங்கிறது பத்மத்தை விட்டுட்டு சந்திரனை போய் அண்டுகிறது. இங்கே வந்து இவனுக்கு அந்த ராஜாத்வம்ங்கிறது போய் இப்போ வந்து தஸ்கரத்துவம்ங்கிறது வந்துடுச்சு. புரியுதா? கிளியராக இருக்கா? அப்புறம் ராஜா இவ முன்னாடி அது வந்து உங்களுக்கு உபமா. மேல கரெக்டா இருக்கா? அதவா ஏஷாம் பிரசாதாத் இதம் ஆசித்தஹ ஏவ ந சந்தி நாத்யேன ப்ரவித்ய அவலோக்யச்ச அஹோ ஜீர்ண உத்யானஸ்ய ஆராமணீயதா அத்ரஹி. சரி, ததவா ஏஷாம் பிரசாதாத் இதம் ஆசித் தே ஏவ ந சந்தி, யாருனுடைய ஆசையினால் இதெல்லாம் இருந்ததோ அவரே அப்படிப்பட்ட நந்தனே இப்போ இல்லை. யாருடைய கிருபையினால் இந்த உத்தியானமானது உத்தியானமாக இருந்ததோ அவரே இப்போ உயிரோடு இல்லை. நாட்டியேன பிரவிஷ்ய அவலோக்கியச்ச பார்த்துட்டு அந்த உள்ளே போயிட்டு சொல்கிறான், அஹோ ஜீர்ண உத்தியானசிய அரமணீயதா, அதானே இருக்கங்க? ஸோ இது ஐயோ அந்த ஜீரண உத்தியானம் எவ்வளோ வந்து சீரழிஞ்சு போயிடுத்துங்கிறத சொல்கிறான். சீரழிஞ்சு போயிடுத்துன்னா இவனுடைய பார்வையிலிருந்து லிட்ரலி அது சீரழிஞ்சு போயிடுத்துங்கிறது இல்லை, இவனுடைய நோக்கு. ஏன்னா இப்போ வந்து நந்தன் ராஜ்யம் மணலியோனோ இது இன்னொரு ராஜா கிட்ட போயிடுத்தோனோ அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை அவன் இந்த மாதிரி சொல்லிக்கிறான். மேலே விபர்யஸ்தம் சௌதம் குலமிவ மகாரம்ப ரச்சனம் சரஹ சுஷ்கம் சாதோஹோ ஹிருதயமிவ நாசேன சுஹிருதா அவர் சுஹிருதாம் பலைர் ஹீனாக விரக்ஷாக விகுண விதி யோகாதிவ நயாக திருணைஹி சன்னா பூமி மதிரிவ குனீதைஹி அவிதுஷா. ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா இப்போ எப்படி இந்த ஜீரண உத்தியானத்தினுடைய அழகானது போயிடுத்துங்கிறான்,
அது வந்து ஃபர்தராக அவன் எப்படி வர்ணிக்கிறாங்கிறது தான் இந்த ஸ்லோகம். மகாரம்ப ரச்சனம் சௌதம் குலம் இவ விபர்யஸ்தம். மகாரம்ப ரச்சனம் அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு சிருஷ்டி, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு நிர்மாணிக்கப்பட்ட இந்த இந்த சௌதம்ங்கிறது விபர்யஸ்தம் இப்போ வந்து ரொம்ப மலினமாக போயிடுது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிரயாசத்தோடு செய்யப்பட்ட ஒரு நிர்மாணம், அதுதான் மகாரம்ப ரச்சனம்ங்கிறது. மகதா ஒரு ஆரம்பேன ரச்சனா நிர்மாணம் அப்படி இருக்கிற அந்த சௌதம், சௌதத்துக்கு அது அட்ஜெக்டிவ், குலத்துக்கும் அது அட்ஜெக்டிவ். ஸோ இங்கே வந்து குலத்துக்கும் போகிறது அந்த சௌதம், சௌதம்ங்கிறது ஹர்மியம் பில்டிங் சரியா. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப பிரயாசத்தை பிரயாசம் பண்ணி பிரயத்தனம் பண்ணி கட்டப்பட்ட ரசிக்கப்பட்ட இந்த சௌதம்ங்கிறது குலம் இவ விபர்யஸ்தம். எப்படி குலம் இந்த நந்தனுடைய வம்சம் எப்படி வந்து விபர்யஸ்தமோ தத்துவத்து இந்த சௌதம் அப்படி விபர்யஸ்தம். இங்கே இருக்கிற அந்த மாட மாளிகைகள் எல்லாமே வந்து விபர்யஸ்தம் அழிஞ்சு போயிடுது, வித்வஸ்தம். அதுக்கப்புறம் சரஹ சுஷ்கம் சாதோஹோ ஹிருதயம் இவ நாஷேன சுஹுதக. சரஹ அப்படிங்கிறது அங்கே இருக்க அந்த ஜலாசயம், அது இருக்கே அது எப்படி அப்படின்னா சுஹுதக நாஷேன, எப்படி வந்து மித்திரர்களினுடைய நாஷேன அழிவினால் சாதோஹோ நல்லவர்களினுடைய ஹிருதயம் இவ சுஷ்கம், எப்படி வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து தம்மளை விட்டுட்டு போயிட்டா சஜ்ஜனாளுக்கு, துர்ஜனாளுக்கு இல்லை அது, சஜ்ஜனாளுக்கு நல்ல ஒரு மைத்ரி பாவம், ஒரு மித்ரன் வந்து அவளை அந்த சஜ்ஜனாளை விட்டுட்டு போயிட்டா அவளுடைய சித்தம் அவளுடைய அந்த ஹிருதயமானது சுஷ்கம் அப்படின்னா ஹிருதயம் காஞ்சி போயிடுத்துன்னா காயறதுங்கிறது லிட்ரலாக இல்லை, அவ ஹிருதயம் எப்படி வந்து வருத்தத்துக்கு உள்ளாகுமோ ஒரு சுஹுதக நாஷேன சாதோஹோ ஹிருதயம் யதா சுஷ்கம் பவதி, அந்த சாதுவின் நல்லவர்களினுடைய ஹிருதயமானது நல்ல ஃப்ரெண்ட்ஸினுடைய பிரிவினால் எப்படி ஒரு வருத்தத்தை அடையுமோ அதே மாதிரி இந்த சரஹ சுஷ்கம் ஆயிடுத்து. இங்கே இருக்கிற சரோவர் ஜலாசயர்கள் இருக்குவர் அவைகள் எல்லாமே வந்து காஞ்சி போயிடுத்து மழை இல்லாத காரணத்தினால், அவர் நீர் சரியான பராமரிக்காத காரணத்தினால். பலைஹி ஹீனாகா விரக்ஷாகா விகுண விதியோகாத்து நயாகா. விரக்ஷாகா அந்த விரக்ஷங்கள் இருக்குபாரு அந்த பாதபங்கள், அவைகள் வந்து விகுண விதியோகாத்து, அதாவது எப்படி வந்து ஒரு ராஜாவானவன் விதி விதிங்கிறது விகுண விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குணங்கிறது நல்ல சந்தி, நல்ல வந்து ஒரு மற்ற ராஜாக்கள் கிட்ட ஒரு சந்தி வச்சுட்டு இருக்கிற ஒரு நயாகா, அந்த குணம் இல்லாமல் அந்த அந்த விகுணம் விகுண விதியோகாத்து அந்த சந்திங்கிறது இல்லாமல் எல்லாரோடையும் ஒரு ஒரு ப்ராப்ளத்திலே இருக்கிற ஸ்தித்தியில் இருந்தான்னா அப்படிப்பட்ட நயாகா அப்படிப்பட்ட அந்த நீதிங்கிறது பலைஹி ஹீனாகா விரக்ஷாகா மாதிரி இருக்கும். எப்படி அப்படின்னா விரக்ஷங்கள் வந்து எப்படி ஒன்றுக்கொன்று ஒரு ஒரு சந்தி இல்லாமல் அங்கங்கேயும் களைகள் உடஞ்சோ ஏதோ ஒரு ப்ராப்பராக வந்து அந்த அந்த மரமானது சரியாக இல்லைனா எப்படி அவைகளில் பழங்கள்ங்கிறது வரத்துக்கு பிரசக்தியோ இல்லையோ பிரசக்தியே இல்லையோ அதே மாதிரி தான் அது வந்து எதோட கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா விகுண விதியோகாத்து நயாகா, அந்த சந்திங்கிற ஒரு குணம் இல்லாதது விகுணம் அந்த சந்தி ரஹிதம் அந்த அந்த ஒரு விதி யோகாத்து அப்படி சந்தி ரஹிதம்ங்கிற ஒரு விதியோடு இருக்கின்ற அந்த நயாகா விரக்ஷாகா அந்த நயங்களே நீதியே விரக்ஷங்களுங்க சரியா. அது எப்படி வந்து ராஜாக்கு அது பலத்தை கொடுக்காதோ அதே மாதிரி இங்கே இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ட்ரீயே வந்து சரியில்லை அப்படின்னா அவைகள் பலத்தை கொடுக்காது. ஒன்று இன்னொன்று வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா விகுண விதி யோகாத்து, அதாவது பிரதிகூலமாக எப்பவுமே விதி போயின்ட்டுருக்கு, குணம் குணம்ங்கிறது அனுகூலம், விகுணம்ங்கிறது குணஹீனம்ங்கிறது பிரதிகூலம்ங்கிற அர்த்தத்தில் எடுத்துட்டு பிரதிகூலமாக இருக்கின்ற அந்த விதி விதிங்கிறது இங்கே தெய்வம், அந்த தெய்வத்தினுடைய யோகாத்து வசாத்து ந அந்த பலை விரக்ஷாகா பலைஹி ஹீனாகா விரக்ஷங்கள் பழங்கள் இல்லாமல் இருக்கின்றன. அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கே இதே வந்து ராஜா அந்த நயத்துக்கும் போட்டேன்னா
பிரதிகூலமாக தெய்வ வசத்தினால விதியினுடைய வசத்தினால் அந்த நயாகா அந்த நீதிகள் இருந்ததுன்னா எப்படி ராஜாவுக்கு ஒரு பலனையும் கொடுக்காதோ அந்த மாதிரி. புரியுறதா? ஆ, ஸோ இங்கே வந்து இவனுக்கு வந்து இந்த நந்தன் அழிவரதை பற்றி சொல்கிறான். மேலும் திரிணைகி சன்னாகா பூமிகி மதிரிவ குனித்யாகி அவிதுஷா. மேலும் என்ன அப்படின்னா, இந்த பூமிகி இங்கே இந்த இந்த ஸ்தலமானது குனித்யா துர்ணயேன அவிதுஷக அக்னிய அக்னியனான மலையகேதோகோ மதிரிவ திரிணைகி பல, அதாவது அந்த பூமியில் வந்து எக்கச்சக்கமாக இது வளர்ந்துருக்கு, கிராஸ் வந்து வளர்ந்துருக்கு, திரிணைகி புல் வந்து நல்லா அடர்த்தியாக ஃபுல்லாக பரவிருக்கு. அது வந்து எது மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த குனித்யா அவிதுஷக குனித்யா மதிரிவ, எப்படி வந்து விதுஷன் இல்லை அவன் வந்து அவிதுஷக, அவனுக்கு வந்து சாமர்த்தியம் இல்லாத, புத்தி அவ்வளவு இல்லாத, அவ்வளவு சாமர்த்தியம் இல்லாத ஒரு அக்னியன், அந்த மலையகேதுவினுடைய மதியானது குனீதி. குனீதிங்கிறது இங்கே பாகுராயணனை சொல்கிறான். பாகுராயணனுடைய குனீதியினால் எப்படி ரொப்பப்பட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்திதிக்கு தன்னை கொண்டு விட்டுருக்கானோ, அதே மாதிரி இந்த உத்தியானத்தில் இருக்கிற பூமியானது திரிணைகி சன்னா கண்ணாபின்னான்னு வளர்ந்துருக்கு. அந்த கிராஸை வந்து அந்த புல்லை வந்து சரியாக அதை சரிப்படுத்தினாதானே அது வந்து லான் மாதிரி இருக்கும். அது வந்து எக்கச்சக்கமாக வளர்ந்ததுன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மலையகேதுவினுடைய புத்தியானது எப்படி வந்து குனீதியால் ரொப்பப்பட்டு கண்ணாபின்னானு ஹீஸ் ரியாக்டிங் டுவர்ட்ஸ் எவ்ரி திங் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வர்ணிக்கிறார். நல்லா இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். ஸோ வந்து ஆமாம் 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 குலம்ங்கிறது வம்சம்னு வச்சுக்கோ. சரி, இல்லை இல்லை, சௌதம்ங்கிறது உங்களுக்கு சுதானாலே வெள்ளை இல்லைனா சுண்ணாம்பு மாதிரி, சுதையா லிப்தம் சௌதம் பில்டிங் உங்களுக்கு ஒரு ராஜ பிராசாதம். அந்த பிராசாதம்ங்கிறது எப்படி அப்படின்னா, குலம் இவ அப்படின்னா அந்த குலம் இவ விபர்யஸ்தம், அது அந்த குலம் அந்த குலம் எப்படி அழிஞ்சுதோ அதே மாதிரி அங்கே இருக்கிற சௌதங்கள் எல்லாமே விபர்யஸ்தம், ரொம்ப ஒரு சிதிலமான ஒரு ஸ்தித்தியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது ரெண்டுத்துக்கும் காமன் அப்ஜெக்டிவ் அந்த மகாரம்ப ரச்சனம். அந்த சௌதம் கட்டுறதுக்கும் ஒரு பெரிய பிரயத்தனமானது செய்யப்பட்டது, அதே மாதிரி இந்த குலத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்த ரொம்ப பல வம்சங்களாக கஷ்டப்பட்டு உண்டாக்கிய குலம் அப்படின்னா மகாரம்ப ரச்சன குலம், மகாரம்ப ரச்சனம் சௌதம், அது ரெண்டுத்துக்குமே போகும். அது இந்த குலம் இவ சௌதம் விபர்யஸ்தம், புரியுறதா? இல்லைன்னா சௌதம் இவ குலம் விபர்யஸ்தம் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம, புரியுறதா? அது ரெண்டுத்துக்குமே அது போகுது. மேலே படிங்க. சரி, என்ன அப்படின்னா, இந்த இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஒரு மரத்தை வர்ணிக்கிறார். அந்த மரம்ங்கிறது ஒரு பரசுனால், பரசுனா இது கோடாலி ஆக்ஸு, அதால் அடிக்கப்பட்ட அந்த மரம், அதனால் அதனுடைய அங்கங்கள் க்ஷதம், அங்கங்கேயும் அடி வாங்கியிருக்கு. சரியா? அந்த மரத்தினுடைய பிரான்ச்சஸில் உட்காண்டு அந்த கபோத்த பக்ஷிகள் வந்து கூஜந்தி, அவைகள் வந்து சத்தம் போடுறது. அவைகளால் அந்த சத்தம் போடுறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த அடி வாங்கின மரத்தினுடைய கிளைகள் வந்து கத்துற மாதிரி இருக்குது. ருஜா வேதனையா, அதனுடைய அந்த வேதனையினால் அந்த பெயினால் அந்த பீடையினால் விரணப்பீடையா அந்த கபோத்தங்கள் வந்து கத்துறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த கிளைகள் கத்துற மாதிரி இருக்குது அந்த வேதனையை தாங்காமல். இதை பார்த்துட்டு அந்த மரத்தை சுற்றின்ருக்கிற அந்த பாம்புகள் என்ன பண்ணுறது, அதுங்களுக்கு வந்து அந்த பாம்புக்கு வந்து அந்த
தன்னுடைய ஸ்கின்னு தன்னுடைய உரையிலேருந்து வெள்ளை வருதுங்கிறது இட் இஸ் அ வெரி காமன் திங் இல்லையா. அந்த ஸ்லஃப்னு வள அதனுடைய அந்த நிர்மோக்கம் ஸ்வ அந்த நிர்மோக்கம் அந்த அதனுடைய ஸ்கின்னை கைட்டிட்டு இந்த மரங்களுக்கு அடி வாங்கியிருக்கு இல்லையா, அவை அவைகளுக்கு பட்டி போடுற மாதிரி அந்த சர்ப்பங்கள் வந்து நல்ல ஒரு தீர்க்க சுவாசம், அவைகள் வந்து எப்பவுமே உசு உசுன்னு ஹிஸ்ஸு பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த சத்தத்தை போட்டு ஐயோ இப்படி என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பரிச்சிதமான என்னுடைய நண்பனுக்கு இந்த மாதிரி ஆயிடுத்தே அப்படின்னு ஒரு பெருமூச்சை விட்டுண்டு தன்னுடைய அந்த ஸ்லஃப் அந்த நிர்மோக்கம் இந்த சர்ப்பத்வக்கு அதை வந்து எடுத்து அவைகளுக்கு அந்த விரணங்களுக்கு மருந்து போடுற மாதிரி பண்ணித்தான். சதா ஷதாங் ஷதாங்கானாம் தீக்ஷ்ணைஹி பரஷுபிஹி உதக்ரைஹி க்ஷிதிருஹாம். க்ஷிதிருஹாம்ங்கிறது தீக்ஷ்ணைஹி உதக்ரைஹி பரஷுபிஹி ஷதாங்கானாம் க்ஷிதிருஹாம் ருஜா. ஸோ தீக்ஷ்ணைஹி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற உதக்ரைஹி முன்னாடி அந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டு மேலே ஓங்கி மேலே முன்னாடி இருக்கும் அப்படி தானே கோடாளிங்கிறது, அப்படி இருக்கிற பரஷுபிஹி அந்த கோடாளிகளினால் க்ஷதாங்கானாம் வெட்டப்பட்ட அங்கங்களினோடு கூடிய அந்த க்ஷிதிருஹாம் அந்த மரங்களினுடைய ருஜா அவைகளினுடைய அந்த விரணப்பீடையா அந்த அந்த ஒரு வலியினால் அவிரத கபோத உப ருதிதைஹி கூஜந்தீனாம் ஷாகானாம். அந்த கபோத்தம் அந்த கபோத்த பக்ஷிகளினுடைய உபருதிதானி அவைகளினுடைய கருணா அவைகள் போடுற அந்த ஆக்ரந்தம் அந்த சத்தத்தினால் தைஹி அந்த சத்தத்தினால் கூஜந்தீனாம் ஒரு மாதிரி ஒரு அவ்யக்த சப்தம் அதை செஞ்சுட்டு இருக்கிற இந்த க்ஷிதிருஹாம் ஷாகானாம் அந்த அந்த அதனுடைய ஷாக்கையில் உட்காண்டு அவைகள் வந்து கத்துறது எப்படி அப்படின்னா அந்த ஷாக்கங்களே கத்துற மாதிரி இருக்குது எதனால் இந்த வரணப்பீடையா சரியா. அதுக்கப்புறம் ஸ்வநிர்மோகச்சேதைஹி பரிச்சித பரிக்ளேஷ கிருபையா மேலும் என்ன ஸ்வசந்தா ஷாக்கானாம் விரணமிவ நிபத்னந்தி பணினா. மேலும் என்ன அப்படின்னா இந்த விரக்ஷானாம் அந்த 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 ஷாக்கானாம் விரணம் அந்த அதனுடைய அந்த விரணமானது பணினக அந்த சர்ப்பங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா பரிச்சித பரிக்ளேஷ கிருபையா தனக்கு ரொம்ப பரிச்சிதமான அந்த மரத்தினுடைய கிளேஷேன அந்த அது வந்து இப்படி வந்து ஒரு கஷ்டப்படுறதே அப்படிங்கிற ஒரு இதனால் கிருபையா அதுக்கு ஒரு கிருபையை கொடுத்து ஸ்வசந்தா தீர்க்கமாக ஒரு உச்சுவாசம் அது வந்து பெருமூச்சு விட்டுண்டே ஸ்வநிர்மோக்கச்சேதைஹி நிர்மோக்கம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சர்ப்பத்வக்குன்னு அர்த்தம் சர்ப்பத்தினுடைய அந்த ஸ்கின்னு தன்னுடைய ஸ்வசிய தன்னுடைய நிர்மோகசிய கஞ்சுக்ககா கஞ்சுக்ககனாலும் உங்களுக்கு வந்து சர்ப்பத்வக்கு அப்படி அதை சேதைகி கண்டம் செய்வதினால் நிபத்னந்தீமிவ அவைகளுக்கு வஸ்திரத்தினால் ஒரு ஒரு பேண்டேஜ் கட்டுற மாதிரி ஆவேஷ்டயந்தி அவைகள் வந்து அதை வந்து அதை வந்து கட்டுறது அந்த மரத்துக்கு தன்னுடைய அந்த துவக்கை வந்து ரிமூவ் பண்ணி அதுக்கு ஒரு பேண்டேஜ் மாதிரி அதனுடைய க்ஷதத்துக்கு அடிப்பட்ட அந்த விரணத்துக்கு மருந்து போடுற மாதிரி சர்ப்பங்கள் செஞ்சது. இங்கேயும் வந்து உங்களுக்கு உத்ப்ரேக்ஷ அலங்காரம் சரியா. நிர் நிதராம் முச்சதே இது நிர்மோக் நிர் முச்சு கைங்கிறது உங்களுக்கு நிர்மோக்கா அப்படின்னு வருது. இது வந்து ஜலமுக்கு மாதிரியா அப்படின்னா ஜல ஜலமுக்குக்கு ஜல முச்சு விப்பு வரும் இங்கே வந்து உங்களுக்கு கை பிரத்யம் வருது அது ஒரு வித்தியாசம். பரானு அந்யானு ஸ்ருணந்தி இதி பரசுகு சரியா இருக்கா அந்த ஸ்லோகம். உங்களுக்கு வந்து ருக்குங்கிறது தான் அங்கே வார்த்தை அது வந்து ருஜுன்னு வரும்போது ருக் ருக் ருஜௌ ருஜக ருஜாங்கிறது திருத்தியா விபக்தியில் இருக்குது அது வந்து பெயின் அதுவே ருச்சுங்கிறது உங்களுக்கு வந்து ஒளி ஷோபா ருக் ருச்சவ் ருச்சகா அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து ஒளிங்கிற அர்த்தத்தில் வேணும் ருச்சா ரெண்டுத்துக்குமே ருக்கு தான். யதா ஸ்வஜனாகா கருணையா க்ஷதஸ்தானம் வஸ்திரேன வேஷ்டயந்தி எப்படி நம்மளுடைய ஜனங்கள் கருணையினால்
க்ஷத அடிப்பட்ட ஸ்தானத்தை வஸ்திரேண வேஷ்டயந்தி வஸ்திரத்தினால சுத்துவாளோ ததா தீக்ஷ்ணகுட்டாரைஹி க்ஷதாங்கானாம் விருக்ஷாணாம் ருஜா ஆவிரத கபோத உபருதிதைஹி கூஜந்தீனாம் சாகாணாம் விரணம் தத் சஹவாசினஹ சர்பாஹ தேஷாம் பரிக்லேஷ கிருபயா ஸ்வசந்தஹ ஸ்வகஞ்சுகேன வேஷ்டயந்தி. சரியா, எப்படி அந்த தீக்ஷ்ண குட்டாரத்தினால அடி வாங்கப்பட்ட அந்த மரத்தனுடைய அந்த வலியானது அந்த அந்த வலியால் ருஜா அந்த வலியினால் அவிரத கபோத உபருதிதைஹி அந்த கபோதங்கள் இடைவிடாமல் கத்துவதினால் அந்த கூஜனம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா சாக்கானாம் விரணம் அந்த சாக்கைகளுக்கு வாங்கப்பட்ட அந்த விரணம் போல இருக்கிறது. தத்து சகவாசினக சர்ப்பாகா, சகவாசினக அப்படின்னாலே அதோட அந்த மரத்தோடையே இப்போ பார்த்தாலும் சுத்தின் இருக்கிற அந்த பாம்பானது தேஷாம் பரிக்லேஷ கிருபையா ஸ்வசந்தக, அச்சச்சோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஆயிடுதே அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுண்டே ஸ்வகஞ்சுக்கேன வேஷ்டயந்தி, தன்னுடைய தொக்குனால் அதை வந்து சுத்தின்ற சுத்த இது வந்து வஸ்திரத்தை போட்டு எப்படி வந்து சாதாரணமாக ஜனங்கள் வந்து அடிபட்ட இடத்துக்கு பேண்டேஜ் போடுவாளோ அதே மாதிரி சர்ப்பங்கள் தன்னுடைய கஞ்சுக்கேன வேஷ்டயந்தி, தன்னுடைய ஸ்கின்னால் அதை சுத்துறது. சரியா, ஆ நிர்மோக அப்படின்னாலும் உங்களுக்கு சர்ப்பத்துவக்கு கஞ்ச் அதுக்கு வந்து சமானார்த்தம் வந்து கஞ்சுக்கா. சரியா, மேல படிங்கோ. சாயா வியோக மலினா வியசனே நிமக்னாஹ உச்சாஹ ஸ்மசான ஏதேச்ச தபஸ்வினா அப்படின்னுட்டு திருப்பி அந்த விருட்சத்தையே வந்து பார்த்து சொல்கிறார் இந்த ராட்சசன். என்ன அப்படின்னா, அந்த ஷரீர பரிசோஷம் உபாஸ்ரயந்தா, நான் இந்த கீழே வந்து இது பாட்டபேதத்தில் கொடுத்துருக்கார், நான் உபாஸ்ரயந்தகங்கிறத எடுத்துக்கிறேன். அந்த அந்த ஷரீர சோஷம் உபாஸ்ரயந்தா கீட்டக்ஷதி ஸ்ருதி ஸ்ருதிபிஹி அஸ்ரமிவ உத்வமந்தா சாயா வியோக மலினா வியசனே நிமக்னாக விரக்ஷாக ஸ்மசானம் உபகந்தும் இவ பிரவருத்தாக. அதாவது இந்த மரத்தினுடைய ஸ்திதி ஃபர்தராக எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஷரீர பரிசோஷம் உபாஸ்ரயந்தா, அந்த தன்னுடைய ஷரீரத்தினுடைய அந்த அந்த மரத்துக்குள்ள அதில் என்ன அப்படின்னா, தண்ணி இல்லாத காரணத்தினால் சோஷம் ஒரு காஞ்ச தன்மையை உபாஸ்ரயந்தா அடைந்து விடுகிறது. ததா கீட்டக்ஷதி ஸ்ருதிபிஹி, கீட்டம் கீட்டம்னாலே பூச்சி, அதனுடைய க்ஷதி அந்த அது அது வந்து வந்து நோண்டிகிட்டே இருக்கிறதுனால மேலே என்ன அப்படின்னா, அவைகள் வந்து ஸ்ருதிபிஹி அதுங்க அது அந்த கீட்டக்ஷதி ஸ்ருதிபிஹி அப்படின்னா கீட்டங்களினால் கிருதாக ஒரு க்ஷதி. சரியா, கீட்டைஹி கிருதாக யாக க்ஷதய அந்த அடி, அதனால் ரந்திராணி தாபியக யா ஸ்ருதயக அந்த ரச அந்த அதில் இருக்கிற அந்த ரசம் எல்லாம் போய் அங்கே எல்லாம் வந்து ஓட்டையாக இருக்குது, அதனால் அஸ்ரம் இவ உத்மவந்தக அதுக்குள்ளேந்து ஜலம் ஏதோ வருது, அவைகள் வந்து இந்த மரங்கள் வந்து தண்ணீர் விடுற மாதிரி இருக்காம். சரியா, அஸ்ரம் உத்வமந்தக இவ அவைகள் அந்த விருட்சங்கள் கண்ணீர் விடும்போ விடுற மாதிரி இருக்குது. மேலும் சாயா வியோக மலினா வியசனே நிமக்னாக, சாயானா நிழல், அந்த அநாதபத்தினுடைய வியோகேன ஆத்தபம் இருக்க ஆத்தபத்திலே அந்த வெயில் கிட்டேயே இருக்கிறதுனால அந்த சாயா வியோக மலினா சாயாயாக வியோகா சாயா வியோக தேன மலினா, அதனால் மலினமாக்கப்பட்ட மலினம்ங்கிறது அழுக்காயிடுத்துங்கிறது அர்த்தம் இல்லை, இங்கே வந்து அதனுடைய ஒரு காந்திங்கிறது போயிடுது. அப்படி இருக்கின்ற வியசனே நிமக்னாக கஷ்டத்தில் நிமக்னாகனா விழப்பட்ட அந்த விருட்சாக, அதாவது நிமக்னாகான பதிதாகான்னு அர்த்தம்,
துக்கத்தில் பதிதாக விழுந்த அந்த விருக்ஷாக பாதபங்கள் ஸ்மசானம் உபகந்தும் பிரவிறத்தாக ஸ்மசானத்துக்கு ஸ்மசானம்ங்கிறது பித்ருவனம் அதைக்கு அதை வந்து போய் அடையறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னா அந்த மரத்தனுடைய ஸ்திதி வந்து ஓஹோன்னு இல்லை அவைகள் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஜீர்ண ஸ்தித்தியில் இருக்குது ஏன் அப்படின்னா அந்தஷரீர பரிபோஷம் உபாஸ்ரயந்தக அவைகளுக்கு உள்ள அந்த உள்ளுக்குள்ளேயே அவைகள் வந்து விசீர்ணமாயின்ட்டுருக்கு மேலும் கீட்டங்கள் வந்து அவைகளுக்குள்ளே ஓட்ட போடுறதுனால அவைகள் வந்து அதுலேருந்து வர ஜலம் ஆர் சம் ஏதோ ஒன்று ஒழுங்கிறது அவைகள் வந்து அந்த விருட்சங்கள் அழற மாதிரி காமிக்கிறது சாயா வியோக மலினா அவைகள் எப்பவுமே ஆத்தபத்து கீழேயே நின்றுருக்கிறதுனால அவைகளுக்கு வந்து ஒரு அந்த காந்திங்கிறது போய் ஒரு மலினதா அந்த காந்தி ரஹிதமாக இருக்குது அதனால் வசனையே நிமக்னாக அது கஷ்டத்தில் இருக்கின்ற அந்த விருட்சங்கள் ஸ்மசானம் உபகந்தும் இவ பிரவிறத்தாக ஸ்மசானத்தை நோக்கி போகிற மாதிரி இருந்துட்டுருக்கு இங்கேயும் உங்களுக்கு உத்ரேக்ஷா அலங்காரம் இங்கே வந்து எப்படி வந்து நந்தன் போய் பலவிதமாக க்ஷீணமாக இவன் இருக்கானோ இவனோட ஸ்தித்தியே தான் அங்கே விருட்சத்தினுடைய ஸ்தித்தி புரியுறதா ஆ அதை வந்து ஓப்பனாக அவன் சொல்லலை வசனே நிமக்னாக நந்தபந்தவக இவ நந்தானாம் ஸ்மசானாம் தத்தைவ வித்தியமானம் உபகந்தும் பிரவிறத்தாக இவ இது உத்ரேக்ஷா அவங்களுக்கு சரியா இருக்கா ஆ ஆ சொல்லுங்க சாயா வியோக மலினா அப்படிங்கிற இடத்துல இந்த நிழல் போனதுனால கீழ திசை பிராப்தா விருட்சகான்னு எடுத்துட்டு அதுக்கு இந்த மரத்துல இருக்கிற இந்த ஷாட்டா வர்ணங்கள்லாம் போயிடுச்சு ஏன்னா அது ஜீர்ண உத்தியானம் டிஸ்கஸ் பண்ணி வராது ஆமா புரியல சாயா வியோக மலினான்னு வச்சு பார்த்தேன் கிளைகள் இலைகள் இவையெல்லாம் விட்டுட்டதுனால மழை நிழலை கொடுக்காத தன்மையினால் மலினமான மரங்கள் அப்படின்னு எடுத்துக்கூடாதான் கேட்கிறேன் அதனால மலினமாயிடுச்சு அந்த விருட்சங்கள் அப்படிப்பட்ட மரங்களை கொண்ட உத்தியானம் அப்படின்னு எடுத்துக்கூடாதான் கேட்கிறேன் நிழலை விட்டுவிட்ட மரங்கள் ஏன்னா அந்த தீர்ணமான மர்ணாதிகள் அப்படி எடுத்துட்டுதான் வர்றதா சரியா இருக்காதான் வரும் அதுவும் சாயா இல்லாத காரணத்தினால் மலினாகாங்கிறது நம்ம வந்து சுஷ்காகாங்கிற ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் ஆமாம் அதையேவ வியசனே நிமக்னாகா அப்படின்னு எடுத்துக்கலாம் தன்னுடைய இலைகள் எல்லாம் காய்ந்து போன காரணத்தினால் உங்களுக்கு வந்து ரொம்ப மலினாகா ரொம்ப சுஷ்காகா அப்படி வியசனே அந்த விபதி அதில் நிமக்னாக விருக்ஷாக அப்படின்னு எடுத்துக்கலாம் இதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 தபஸ்விக்கு சொல்லணும் அப்படின்னா ஏன்னா இவர் ஆரம்பிக்கிறதே ஏதேச்ச தபஸ்வினக அதாவது சேகாபாவாத்து சுஷ்யந்தக அவைகள் மேல் தண்ணி தெளிக்காததுனால் காஞ்சி போன கீட்டக்ஷதி ரந்திர நிர்யாசைகி அஸ்ரு உத்கிரந்தக அவைகள் மேலே அந்த கீட்டங்கள் அவைகளினுடைய ரந்திரத்தினால அந்த ஓட்டையிலேருந்து வர அந்த ஜலங்கிறது ஒரு அஸ்ரு அதனுடைய அஸ்ரு அந்த விருட்சத்தினுடைய கண்ணீர் போலவும் சாயா வியோக சுஷ்காக நீங்கள் சொன்னது சொல்லியிருக்கார் இவர் சாயா வியோக சுஷ்காக ஏதே விருட்சாக விபன்ன விபத் நிபக்னாக சந்தக ஸ்மசானம் அனுகந்தும் பிரவிறத்தாக இவ இந்த சாயா வியோகத்தினால் ரொம்ப சாயா இல்லாத காரணத்தினால் ரொம்ப காய்ந்து போன அந்த இலைகளோடு இருக்கின்ற அந்த விருட்சங்கள் ஸ்மசானம் அனுகந்தும் பிரவிறத்தாக இவ அவ தான் அதோட டைமே ஓவர் இனிமே ஸ்மசானத்துக்கு டுவர்ட்ஸ் இது வந்து புறப்படணும் அப்படிங்கிற ஒரு ஸ்திதிக்கு தள்ளப்பட்டிருக்கு சரியா இது எப்படி இருக்குது அப்படின்னா எப்படி ஆகார விகாரம் இல்லாமல் அதனுடைய சம்யமாத்து எப்படி வந்து சரீரத்தை ரொம்ப சோஷயந்தக தேவ எப்படி வந்து ஒரு தபஸ்விகள் வந்து ஆகாரம் இல்லாமல் ரொம்ப சஞ்சரிக்காமல் ஒரு ஒரு நியம கட்டுப்பாடோடு இருந்துண்டு சரீரத்தை
வருத்திப்பாளோ அதே மாதிரியும் தேவதா சமீபே தன்னுடைய துக்கத்தை கண்ணீர் மூலமாக தெரிவிக்கின்ற ஆதப கிளிஷ்டாகா மலினாகா, அதாவது எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணுறதுனால ஆத்தப்பத்தினால ரொம்ப சாயா விரகாத்து, சாயா விரகம் நிழலில் சஞ்சாரம் பண்ணாமல் எப்பவுமே ஆத்தப்பத்து கீழே சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கிற அவா கிருத வைராகிய அவலம்பனாக ஷோகேன பிரியம் உபகந்தும் தபஸ்வினக தத் பிருத்தியாக மரணே கிருதநிச்சயாக ஸ்மசானம் கச்சந்தி. எப்படி வந்து அவர்கள் வந்து போகும் எனக்கு வாழ்க்கை அப்படின்னுட்டு ஸ்மசானத்துக்கு நோக்கி போவாளோ அந்த மாதிரி இந்த விருட்சங்களினுடைய, இந்த ஜீரண உத்தியானத்தில் இருக்கிற இந்த விருட்சங்களினுடைய ஸ்திதியும் இருக்குது அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணுற இவர். சரியா, இது மெயினாக வந்து இவனுடைய சோகமும் நந்தனுடைய அந்த நந்த பந்தவக இவ நந்தானாம் ஸ்மசானம் தத்ரைவ வித்தியமானம் உபகந்தும் பிரவருத்தாக இவ இது உத்ரேக்ஷா. எப்படி வந்து நந்தனுடைய பந்துக்கள் எல்லாம் அவன் இல்லாத இடத்துல கஷ்டத்தை அனுபவிச்சுண்டு இந்த மாதிரி இருக்காளோ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காளோ, அவள் எப்படி ஸ்மசானத்தை நோக்கி போனோங்கிற ஒரு எண்ணம் இருக்குமோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிற. சரியா, மேலே படிங்க. யாவத் அஸ்மின் விஷம தசா பரிணாம சுலபி பின்ன சிலாத்தலே முகூர்த்தம் உபவிஷாமி உபவிஷ்ய ஆக்கர்ணியச்ச ஐயே கிமிதம் அஸ்மின் காலே பட்டு பட்டக சங்கமிஸ்ரஹ ந நாந்தீநாதஹ ஏஷஹ. ஸோ வந்து என்ன, யாவது அஸ்மின் விஷமதசா பரிணாமே சுலபே பின்ன சிலாத்தலே முகூர்த்தம் உபவிஷாமி, இந்த விஷமதசா இந்த கஷ்டகாலத்தில் அதுக்கு பரிணாமஸ்வரூபமாக இருக்கின்ற சுலபே பின்ன சிலாத்தலே அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த ஒரு சிலாகண்டம் இருக்குது அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்தித்தியில் கஷ்டத்தில் இருக்கிற எனக்கும் இந்த உத்தியானமும் இந்த மாதிரி ஒரு ஸ்தித்தியில் இருக்கிறதுனால நான் வந்து இந்த சிலாத்தலம் உடைந்த இந்த கல் மேலே உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிறான். உபவிஷ்ய ஆக்கர்ணியச்ச அதுங்க உட்காந்துட்டு கேட்கிறான், என்ன கேட்குறான் அப்படின்னா, ஏ கிம் அயம் ஆகஸ்மிக பட்டு பட்டக சங்கமிஸ்ரக நாந்தீநாதக. இது என்னது, அகாலமாக இப்போ வந்து இவ்வளோ வந்து இந்த சங்கத்வனி வந்து கேட்கறது அப்படின்னு. பட்டகம் பட்டு பட்டக சங்கமிஸ்ரக, நன்றாக அந்த பட்டகம் அதனுடைய சப்தமும் சங்கத்தினுடைய சப்தத்தையும் சேர்ந்து ஒரு நாந்தீநாதம் ஸ்ரூயதே ஏ ஏஷக அப்படிங்கிறான். பிரகுர்வன் ஒரு பாட்டம் இருக்குது, நம்ம அதை எடுத்துக்கலாம். பிரகுர்வன் ஸ்ரோத்ருணாம் ஸ்ருதிபதம் அசாரம் குருதயா பகுத்வாத் பிராசாதைஹி சபதி பரிபீத உஜ்ஜித இவ அசௌ நாந்தீநாத பட்டு பட்டக சங்கத்வனி மகான் திசாம் தைர்க்கியம் திரஷ்டும் பிரசரதி ச கௌதூகல இவ. ஸோ வந்து இந்த நாந்தீநாதம்ங்கிறது எப்படி போகிறது அப்படின்னா, குருதயா ஸ்ரோத்ருணாம் ஸ்ருதிபதம் அசாரம் குர்வன்னு பகுத்வாத்து பிராசாதைஹி சபதி பரிபீத உஜ்ஜித இவ பட்டு பட்டக சங்கத்வனி மகான் அசௌ நாந்தீநாத கௌதூகாத்து ஆர் கௌதூ சகௌதூகல திசாம் தைர்க்கியம் திரஷ்டும் பிரசரதி. ஸோ வந்து இந்த நாந்தீநாதம்ங்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னா, குருதயா ரொம்ப பெரிய ஒரு பெருசாகும் ஸ்ரோத்ருநாம் ஸ்ருதிபதம் கேட்குறவாளினுடைய அந்த ஸ்ருதி காதுனுடைய மார்க்கம் அப்படின்னா அந்த கர்ண விவரம் அந்த ஓட்டை. அசாரம் அப்படின்னா தாங்க முடியாத பாகு, எதனால் தாங்க முடியாது அப்படின்னா பகுத்வாத்து ரொம்ப அதனுடைய பாகுல்யாத்து அந்த சவுண்டு வந்து பட்டகத்வனி ஒன்னுடைய சவுண்டானது ரொம்ப பெருசாக இருக்குது அதனால். பிராசாதைகி அந்த ராஜபவனங்களினுடைய அதிலிருந்து சபதி இமீடியட்டாக பரிபீத உஜ்ஜிதக இவ, அதாவது அந்த சத்தம் வந்து அங்கேருந்து வருது திரு பஷாத்து உஜ்ஜிதக உத்வாந்தக இவ, அதாவது அந்த பட்டகத்வனியினுடைய சத்தமானது அந்த ராஜ இதுலேருந்து வருது பிராசாதத்துலேருந்து வருது, அவைகள் வெளில வந்துட்டு அந்த நாந்திநாதமானது எல்லா திக்குலையும் போய் ரீச் ஆகுது. அப்படி ஒரு சத்தமான ஒரு நாந்தியினுடைய நாதம் நாந்திநாதம்.
அது வந்து எப்படி அது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னா, தைரியம் திஷாம் திரஷ்டும் சகௌதூஹல இவ நாந்திநாதக பிரசரதி. அந்த நாந்திநாதமானது எல்லா திக்குகளையும் பார்ப்பதற்கு, தைரியம்னா பல திக்கு பல வெரி ஃபார் பிளேஸில் போய் அதனுடைய சத்தம் கேட்குற அளவுக்கு அந்த சத்தம் வருதுன்னு அர்த்தம், புரியுறதா? ஸோ அது அந்த சத்தம் அவ்வளோ தூரம் போகிறதுங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த நாந்திநாதமானது பல திக்குகளையும் போய் அடைய பார்க்க வேண்டும்னு ஒரு கௌதூகலம் அந்த நாந்திநாதத்துக்கு இருக்கான். ஸோ அதனால் அவைகளினுடைய சத்தமானது அந்த பிரசாதத்திலேருந்து வந்து திருப்பியும் அது வந்து பரிபீத்த உஜ்ஜிதக குடிச்சிட்டு திருப்பியும் துப்புற மாதிரி அந்த அளவுக்கு வேகமாக ரொம்ப ரொம்ப பெரிய துவனியானது எல்லா திக்குலையும் ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிறது அர்த்தம், புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல உங்களுக்கு வந்து உத்ப்ரேக்ஷா தான், கேட்பவர்களினுடைய காதுகளினுடைய அந்த அந்த வழிக்கு அந்த காதுகளுக்கு ரொம்ப பாரமாக இருக்கின்ற பிராசாதத்திலேந்து வந்துட்டு, அதாவது அந்த அந்த நன்றாக குடித்துட்டு திருப்பியும் துப்பினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த துவனியானது அவ்வளோ ஃபோர்ஸாக வருது. அது வந்து அந்த நாதி நாந்தி நாதம்ங்கிறது பட்டு பட்டக சங்கத்வனி மகான் அசௌ நாந்திநாதக. இந்த பட்டகம் சங்கம் இவள்களுடைய துனியினால் இருக்கின்ற இந்த நாந்திநாதமானது திஷாம் திரஷ்டும் பிரசரதி சகௌதூஹலக இவ திஷாம் திரஷ்டும் தைரியம் திஷாம் திரஷ்டும் பிரசரதி இவ. பல திக்குகளை பார்க்க வேண்டுங்கிற ஒரு ஆசையினால் அந்த பட்டக துவனிங்கிறது, அதாவது எல்லா இடத்துலையும் போய் சேர்றது அந்த துவனி, புரியுறதா? அவ்வளவு சத்தமாக வாசிக்கிறாவா, அது ஏன் இந்த கால இந்த டைமில் எதுக்கு இதை வாசிக்கணும்னு ராட்சசன் சொல்கிறான். ஒரு போரில் வின் பண்ணி வந்தால் இந்த மாதிரி ஒரு பேரி துவனி தன்னுடைய வெற்றியை சூச்சிக்கிறதுக்கு பண்ணுவா, இப்போது இந்த மாதிரி இந்த பட்டகத்வனி இந்த மாதிரி ஒரு சத்தம் வர்றது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த அந்த நாந்திநாதம் வந்து பல திக்குகளையும் தான் பார்க்க வேண்டும்ங்கிற ஆசையினால் அந்த பிரசாதத்திலேருந்து கிளம்பி எல்லா திக்குலையும் போய் அடையிற அளவுக்கு அதனுடைய சவுண்டு வருது. பரிபீத்த உஜ்ஜிதக இவ அப்படின்னு ஒரு இடத்துல உஜ்ஜித இவன்னு போடுறார் இல்லையா, அந்த பிரசாதத்திலேருந்து வர அந்த துவனியானது பரிபீத்தம் உஜ்ஜிதம்னா குடிச்சிட்டு அதை திருப்பியும் இது பவனம் பண்ணுற மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பிராசாதத்துலேருந்து வருது அது எக்கோ ஆறுது, அந்த அந்த துவனி வெளில வருது, அந்த துவனி வந்து அந்த பிராசாதத்துலேயும் இருக்குது, அந்த பிராசாதத்தில் அடிக்கிற அந்த துவனிகள் வந்து அங்கேருந்து எக்கோ ஆறுது இன்னும். ஸோ அது வந்து பரிபீத்த உஜ்ஜித இவ, புரியுறதா? அந்த மாதிரி இருக்கின்ற அசௌ நாந்திநாதக திஷாம் தைரியம் திரஷ்டும் பிரசரதி சகௌதூஹல பிரசரதி இவ, சரியா? இங்கேயும் உங்களுக்கு உத்ப்ரேக்ஷா அலங்காரம், அது வந்து அந்த பரிபீத்த உஜ்ஜிதங்கிறது யூஸ், அது வந்து ஒரு எக்கோ கேட்குற மாதிரிங்கிறது என்ன அப்படின்னா, பிராசாதைஹி பகுத்வாத்து, அந்த பிராசாதம் அந்த பேலஸுங்கிறது அவ்வளோ பெருசாக இருக்குது, அதனால் அந்த அது அந்த துவனியை அந்த பிராசாதமே வாங்கிட்டு திருப்பி வெளில விடுற மாதிரி அப்படின்னா, அது லிட்ரலாக வாங்கிட்டு வெளில விடுறதுங்கிறது கிடையாது, அந்த துவனி அங்கே வாசிக்கப்படுறதுனால அதனோட துவனியானது இட் இஸ் எக்கோடு வெளில வந்து நன்னா கேட்கறது இன்னும், சரியா? இல்லை சிம் அது சரி, பட் அழகாக ஒரு பட்டக துவனியை நன்னா வர்ணிச்சிருக்காரோணும், சின்ன பெரிய அதாவது எப்பவுமே வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து வர்ணிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்தை பெருசா வர்ணிக்கிறதுங்கிறது தானே பெருசு இல்லையா? மேல ஆஹா ஞாதம் ராஜகுலம் மௌரியகுலஸ்ய அதிக பரிதோஷம் பிரிணயதி பாஷ்பம் கஷ்டம் போகோ கஷ்டம். ஸோ விசிந்திய ஆஹா ஞாதம், ஆ புரிஞ்சுடுத்து என்னன்னு யோசிக்கிறான், யோசிச்சுட்டு எதுக்கு இந்த பட்டகத்வனி வருது அப்படிங்கிறத யோசிக்கிறான், ஆஹா தெரிஞ்சுடுத்து இது வந்து என்ன அப்படின்னா, மலையகேது சம்யமன சஞ்சாதக ராஜகுலஸ்ய, இந்த ராஜகுலமானது மலையகேது கேதுவை அரஸ் பண்ணிடுத்து, இது அர்த்தோக்தே சாசூயம்
பாதி சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஒரு அசூயா கலந்தவனாக இருக்கிற அவன், மௌரிய குலசிய அதிக பரிதோஷம் பிசுனயதி. பிசுனயதி அப்படிங்கிறதுனால சூச்சயதிங்கிற அர்த்தம். மௌரிய குலத்தினுடைய அதிக பரிதோஷம், அவனுடைய அந்த அந்த ஒரு வெற்றியை சூச்சயதி. சபாஷ்பம் கஷ்டம் போகோ கஷ்டம், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். படிங்கோ. श्रावितो अस्मि श्रावितः अस्मि श्रियं शत्रोः अभिनीय च दर्शितः अनुभवयितुं मन्ये यत्नः संप्रति मां विदेहे. शत्रोः श्रियं श्रावितः अस्मि अभिनीय दर्शितः च. நான் வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு அங்கேருந்து இங்கே பாட்டாளிபுத்திரத்துக்கு வந்திருக்கேன், இந்த குசுமபுரத்துக்கு வந்திருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா, என்னுடைய பாக்கியம்ங்கிறது என்ன பண்ணுறது எனக்கு அப்படின்னா, முதல்ல சத்ருவினுடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு என்னை கேட்க வச்சுது. எது மூலமாக? அந்த பட்டகத்வனி. அது மூலமாக சத்ரோஹோ ஸ்ரீயம் ஸ்ராவிதஹ அஸ்மி. முதல்ல சத்ருவினுடைய அந்த ஸ்ரீயம்ங்கிறது வெற்றி, அந்த வெற்றிங்கிறது அந்த ஐஸ்வர்யம்ங்கிறது முதல்ல வந்து என்னால் கேட்கப்பட்டது, கேட்க வைக்கப்பட்டது, சரியா? ஸ்ராவிதஹ அஸ்மி. அதுக்கப்புறம் அபினிய தர்ஷிதாச்ச, அங்கேருந்து என்னை இங்கே அந்த ஊர்லேருந்து என்னை கூட்டின்னு வந்து மேலும் நான் காண்பிக்கப்படுகிறேன் அந்த அவனுடைய வெற்றியை. மேலும் என்ன அப்படியே, மன்யே சம்பிரதி விதேகே மாம் அனுபவித்தும் எத்தக. மேலும் என்ன, நான் என்ன அகம் மன்யே, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த இந்த விதி விதிங்கிறது இந்த விதி வசம்ங்கிறது உன்னுடைய கழுத்தை வந்து பிடிக்க போகிறது. அதாவது கழுத்தை பிடிக்க போகிறது அப்படின்னா, அனுபவித்தும் எத்னக, இதெல்லாம் நான் அனுபவிக்கணும், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் அப்படிங்கிறது விதியினுடைய ஒரு பிரயத்தனம், ஒரு பிரயாசம். புரியுறதா? அதுதான். ஸோ சத்ரோஹோ ஸ்ரீயம் ஸ்ராவிதஹ அஸ்மி, ஸ்ராவிதோ அஸ்மி ஸ்ரீயம் அப்படின்னா, சத்ரோஹோ ஸ்ரீயம் ஸ்ராவிதோ அஸ்மி. முதல்ல அந்த பட்டக பேரி துவனினால் அவனுடைய வெற்றி, ஆர் அவனுடைய ஒரு ஒரு லக்ஷ்மி, அவனுடைய ஐஸ்வர்யமானது என்னால் கேட்கும்படி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அபினிய தர்ஷிதாச்ச, மேலும் இங்கே வந்து என்னை அழைச்சிண்டு வந்து அந்த விதி எல்லாம் யாரால் செய்யப்பட்டதுன்னா, அந்த விதி தான் அபினியச்ச தர்ஷிதக, எல்லாம் என்னால் என்னால் பார்க்கும்படி செய்யப்பட்டது. மேலும் என்ன, மன்யே அகம் மன்யே என்ன அப்படின்னா, சம்பிரதி விதேகே மாம் அனுபவித்தும் யத்னக. விதேகே யத்னக, விதியினுடைய யத்தனம், அதனுடைய பிரயாசம், அதனுடைய உத்தியமம் என்ன அப்படின்னா, சம்பிரதி மாம் அனுபவித்தும், என்னான் அனுபவிக்கும்படியாக, என்னை அனுபவிக்கும்படியாக செய்விப்பது. புரியுறதா? இங்கேயும் உங்களுக்கு உத்பிரேக்ஷா மன்யே.